வணக்கம் மாணவர்களே, இன்று இல்வாக்கை பாயிரவியலிலே இல்லறவியல் துறவுறவியல் பால் என்ற வகையிலே பாயிரவியல் இல்லறவியல் துறவுறவியல் ஊழியல். இப்பொழுது இல்லறவியல் துவக்கம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறம், இல்வாழ்க்கை, இல்வாழ்வாள், அதாவது அறத்தை ரெண்டு பெரும்பிரிவாக பிரிப்பார், இல்லறம் துறவறம். தமிழர்கள் மட்டும்தான் திருமணம் செய்து வாழ்க்கை வாழ்வதை அறம் என்று சொன்னார்கள். அறம் என்பது தர்மம். ஏன் இவ்வாறு கூறினார்கள்? இல் அறம், இல்லத்தை ஆளுகிறவள் ஒரு பெண், அவளால் தான் தர்மத்தை செய்ய முடியும். ஒரு ஆடவனால் செய்ய முடியாது. தர்மம் செய்யலாம், நான் ஒவ்வொரு ரோட்டில் போகிறேன், ஒரு பத்து பேருக்கு பத்து ரூபா கொடுத்தேன், கோயிலுக்கு போனால் 100 ரூபா கொடுத்தேன், இது அறம் தான். ஒரு முழுமையான அறம் எங்கே தொடங்குகிறது என்றால் இல்லறத்தில் தான் தொடங்குகிறது. எனவே தான் இல்லறம் என்று பெயர் வைத்தார்கள் தமிழர்கள். வள்ளுவபெருமான் என்ன கூறுகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். முதல் குறளிலே ஏற்கனவே கூறிவிட்டேன், முன்னுரை, இல்லறத்தின் முன்னுரை. இப்பொழுது குறள் ஆரம்பம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை, முதல் குறள். அதாவது 41வது குறள். இல்லறம் தொடங்குகிறார் வள்ளுவர். இங்கே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. ஆறு என்றால் வழி, நல்லதாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நீ திருமணமாகி, அதாவது தமிழர்கள் சமுதாயத்தை நான்கு பெரும்பிரிவாக பிரித்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசம். சரி, இப்பொழுது இந்த அறம் எங்கே தொடங்குகிறது முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் எங்கே தொடங்குகிறது என்றால் ஒருவன் திருமணம் ஆன பிறகுதான் தொடங்குகிறது. அதாவது முதலிலே திருமணம் செய்த பிறகு அதுவரைக்கும் தன்னுடைய அன்பை தாய் தகப்பனிடமிருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைங்கள்லாம் வளரும்போது அப்பன் பார்த்து பார்த்து வளர்ப்பான், பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும் வளர்ப்பான். அன்பை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகள். அதற்கு என்று ஒரு திருமணம் ஆன பிறகு பெண்ணாக இருந்தால் கணவன் மீதும், கணவனாக இருந்தால் மனைவி மீதும் அன்பை வைப்பான் முதலில். பிறகு அவர்களுக்கு என்று ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் மேல் அன்பை வைப்பார்கள். பிறகு சமுதாயத்தின் மேல் அந்த பிள்ளைங்களை பார்ப்பான், மற்ற பிள்ளைங்களையும் பார்ப்பான், அன்பு வரும். சமுதாயத்தின் மேல் அன்பை வளர்ப்பார்கள். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்பொழுது நீ திருமணம் செய்ய போகிறாய், அறம் செய்ய போகிறாய், தர்மம் செய்ய போகிறாய், உனக்கு என்று ஒரு 11 கடமைகள் இருக்குது. அந்த 11 கடமையும் நீ செய்வதானால் தாராளமாக திருமணம் செய்யலாம் என்கிறார் வள்ளுவபெருமான். இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியர்கள் இருந்தால் நாமும் நன்றாக வாழ்ந்திருப்போம். என்ன அப்படி சொல்லுகிறார்? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர் என்றால் யார் மூவர்? சமுதாயத்தை நான்கு பிரிவாக பிரித்தார்கள் என்றான். பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தர், பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், குடும்ப நடத்துவான், பிறகு அப்பா அம்மா, வானப்பிரஸ்தன், பிறகு சந்நியாசம். இவன் இப்போ பிரம்மச்சாரி, கல்வி கற்கும் மாணவன் என்பவன் பிரம்மச்சாரி. இவன் திருமணம் செய்ய போகிறான் கல்யாணத்துக்கு பிறகு. அப்பொழுது கல்யாணம் செய்தால் மற்ற மூவகையான இனத்தையும் காப்பாற்ற வேண்டும். யார் யார் சொல்கிறார்? உனக்கு வயசாகிட்டு 25 வயசாகிட்டு கல்யாணம் பண்ண போகிற, நீ கல்யாணம் பண்ண போகிறதுன்னா மற்ற மூவர் யார்? பிரம்மச்சாரியா? நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்ப, அப்போது ஒரு பிரம்மச்சாரி என்பவன் ஏழை, பிரம்மச்சாரி என்பவன் படிப்பவன், கல்வியாளர். அதிலே ரெண்டு வகை உண்டு, நைத்திக பிரம்மச்சாரி, பௌத்திக பிரம்மச்சாரி. பௌத்திகம் என்றால் கல்வி, கல்வியை படிக்கும் ஒரு மாணவன். அவன் இல்லாதவனாக இருந்தால், ஏழைப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். இது முதல் கடமை. உடனே சொல்கிறான், நான் செய்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்ல முடியாது, 11 கடமைக்கு ஒரு கடமை தானே சொல்லு. அடுத்த சொல்கிறார்,
வானப்பிரசர் அப்பா அம்மா. ஃபஸ்ட்டு பிரம்மச்சரிக்கு உதவி செய்யணும், ரெண்டாவது துறவிக்கு உதவி செய்யணும், மூணாவது அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யணும். இதுதான் அந்த மூணு பேர், மூணு வர்ணத்தோர். இந்த மூணு பேருக்கும் வர்ணத்தை உதவி செய்ய முடியுமாவுன்னா பண்ணுறேன் சார். இந்த மூணு பேருக்கும் அப்பா அம்மாவை காப்பாற்ற மாட்டானா, காப்பாற்றுவேன். சரி, துறவிக்கு எதுக்கு உதவி செய்யணும்? துறவி தான் இறைச்சிந்தனையோடு இருப்பானே, அவனை எதற்கு காப்பாற்றணும்? அடுத்த கேள்வி அவன் கேட்கலாம். துறவி என்பவன் இறைவனை நோக்கி தவம் செய்பவன், அன்றாடம் இறை சிந்தனையோடு வாழ்பவன். அவனுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் நீ கொடுக்க வேண்டும். அவன் உண்ண உணவும் உடுத்த உடையும் தேட ஆரம்பித்தால் அவனுடைய துறவரம் போய்விடும். எனவே நீ துறவிக்கு உதவி செய்யணும். சரி, துறவிக்கு உதவி செய்ய, இதெல்லாம் பல வீடியோ கோயில் பேசியிருக்கேன். ஏன் துறவிக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கதையெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். இன்று அறத்துப்பாலை, அறத்துப்பாலை இல்லறவியல் இல்வாழ்க்கை இந்த அதிகாரத்தை அன்னைக்கு முடிச்சிடணும். பத்து குரல் இருக்குது இந்த அதிகாரம். இல்லை, இல்லறவையில் நிறையா அதிகாரங்கள் இருக்குது, இது முதல் அதிகாரம் இல்லறவையில் 41வது குரல். அடுத்த குரல் இதை சொல்லுகிறார், துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான்ட்டுனேன். அடுத்த மூணு பேரை சொல்லண்டா உனக்கு, முதல்ல தான் மூணு பேரை சொல்லிட்டேன். பிரம்மச்சாரியை நீ காப்பாற்றணும். ஏன், இந்த உலக சமுதாயத்திலே பலவிதமான ஏழைகள் இருக்கிறார்கள். அந்த ஏழைகள் உனக்கு குழந்தை பிறந்தால் எவ்வளவு ஆர்வமாக நீ குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாயோ, அடுத்த ஒரு பெற்றவனும் அப்படி தான் நினைப்பான், எல்லாத்தானும் அப்படி தான் நினைப்பான். ஆனால் அவனுக்கு போதுமான வசதிகள் இல்லை. இல்லை என்று ஒரு மாணவன் கேட்டால் நீ உதவி செய்தே ஆக வேண்டும். எனவே பிரம்மச்சாரிக்கு, துறவிக்கு அவன் வாழ்வதற்கு நீ இருக்க இடம் உண்ண உணவு கொடுத்த உடை இதை கொடுக்கணும். வானப்பிரஸ்தர் அப்பா அம்மாவுக்கு உன்னை பலகாலம் வளர்த்தவர், நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தவர். எனவே அப்பா அம்மாவுக்கு நீ உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இதெல்லாம் அவர் கேட்காமலே கொடுக்க வேண்டும். இந்த மூணு கடமை சொல்லிட்டார். அடுத்தது, துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. அடுத்த குரலில் சொல்கிறார். அது என்ன சார் துறந்தார் துவாதார்? துறந்தார் என்றால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள். எத்தனையோ அனாதைகள் இருப்பார்கள், கூட பிறந்த அண்ணன் தம்பி இருப்பான், அப்பா அம்மா இருப்பான், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லை அப்பா அம்மா இறந்து போயிடுவான், அவனுக்கு வாழ வழி இருக்காது, இருக்க இடம் இருக்காது. அதுதான் தூவாதார். அந்த தூவாதார் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள். உங்கள் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, இவனுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. எனவே அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தால் அவனை நீ காப்பாற்றணும். தூவாதார் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள், அவர்களையும் நீ காப்பாற்றுவேன். சரி, காப்பாற்றுறேன், எனக்கு ஒரு திருமணத்தை செய்யுங்க கேட்கலாம். அடுத்து சொல்ல என்ன சொல்கிறேன், நாலாவது கிடமை, துவாதார் யார்? வறுமையற்றோர். இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்தை நாம் பார்க்கிறோம், வறுமையற்றோர். வயதானவங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காது, கடைசி காலத்தில் வேலையும் செய்ய முடியாது. சில பேர் பிச்சை எடுப்பாங்க சாப்பாட்டுக்காக, சில பேர் அந்த வயதான காலத்திலும் ஏதாவது உழைத்து உண்ண வேண்டும் என்று நினைத்து ஏதாச்சும் ஒரு கடையில் வேலை பார்ப்பாங்க, ஒரு ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க, அல்லது விவசாயத்தில் முடிஞ்ச வேலையை பார்ப்பாங்க. அவர்களுக்கு கிடைக்கும் ஊதியத்தை வைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் துவாதார்கள். துறந்தார் என்பது பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள். துவாதார் என்பது வறுமையற்றவர்கள். இவர்களையும் நீ பாதுகாக்க வேண்டும். உடல் ஊனமாக இருக்கும், அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, அவனையும் நீ பாதுகாக்க வேண்டும். அதான் துவாதா. சரி, அடுத்தது இறந்தார். சமுதாயத்திலே ஏதோ ஒரு ஏழை அல்லது எந்த ஒரு காரணம் உன் வீட்டுக்கு ஊருக்கு பக்கம் வர்றான், உன் வீட்டுக்கு அருகிலே இறந்து விடுகிறான். உன் தாய் தகப்பனுக்கு என்ன நீர்க்கடன் செய்வியோ அந்த மாதிரி அவனுக்கும் நீர்க்கடன் செய்ய வேண்டும். இன்றைக்கெல்லாம் நம்ம யாரும் நினைக்கிறதில்ல அந்த மாதிரி. எவனோ வந்தான், செத்து போனான், எனக்கு என்னையா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணியா, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படிம்பா. அது கிடையாது. ஒரு மரம், ஒரு இல்லறம் நடத்துபவன் என்பவன், ஒரு சராசரி இல்வாழ்க்கையில் வாழக்கூடியவன் இந்த மாதிரி தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் வாழ்ந்த கூறியிருக்கிறார் என்றால், அதற்கு முன் வாழ்ந்த தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் சற்று யோசனை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ஒரு குடும்பம் நடத்துபவன்
எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுவது வள்ளுவ பெருமானுடைய கடமை. இந்த சமுதாயம் வாழ வேண்டும், சமுதாய மக்கள் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக கூறுகிறார். 3-3-6 கடமை. அடுத்தது, தென்குளத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் எனும் ஐங்குளத்தோர் ஒன்பது தலை. 6-5-11 கடன். என்னடா 6-5 அஞ்சாவது 6-6 ஏழாவது சொல்கிறாரு. 7வது மனிதனுக்கு எப்படி உதவி செய்யணும்? தென்குளத்தார் யார்? தென்குளத்தார் உங்களுக்கு ஒரு சந்தேகம். நம்ம அப்பா அம்மா இருக்கா? இதெல்லாம் எங்கே சார் அந்த காலத்தில் ஏற்கிறது? அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களாம் எங்கே இருக்கானு எவனுக்கு தெரியும்? சயின்டிஃபிக் ரீதியாக நிறுவனம் செய்ய முடியுமா உன்னால்? நம்மளுடைய கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கு உள்ள ஐஐடி படிக்கிறேன் நான், பெரிய அறிவாளி புத்திசாலி, நான் நிறையா படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி படித்து வாக்குவாதம் பண்ணாங்க சில இளைஞர்கள், எல்லாரையும் குறவில்லை. அப்பா அம்மா செத்து போட்டாங்க சார், செத்து 10 வருஷம் ஆகுது சார், மறுபிறப்பு உண்டு என்று தான் தமிழ் சைவ சக்தான் கூறுகிறது. இப்போ எங்கேயோ போய் பிறந்திருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு எதுக்கு சார் நான் உதவி செய்யணும்? அப்படியே செஞ்சாலும் அவங்களுக்கு எப்படி போய் கிடைக்கும்? இன்னொரு பிறப்பில் ஆடாக பிறந்திருக்கானோ, மாடாக பிறந்திருக்கானோ, மனுஷனாக பிறந்திருக்கானோ அதே தெரியாது எங்கள் அப்பா இறந்து போய். அவனுக்கு நான் எதற்காக உதவி செய்ய வேண்டும்? அது அங்கே தான் சொல்ல வர. தென்குளத்தார், தென்குளத்தார் என்பவர் யார்? பரிமேலழகர் உரையெல்லாம் படிச்சிங்கன்னா தலையை பிடிச்சிக்கணும், அவ்வளோ சொல்லுவார். தென்குளம் என்றால் என்ன? அது எங்கே இருக்கிறது? இது பல வீடியோவில் அந்த கதை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சுருக்கி சொல்கிறேன். நம்முடைய மூதாதையர்கள் அந்த உலகம் படைப்பதற்கு முன்னே பிரம்மனை கூட்டு படைக்க சொன்னாராம் சிவபெருமான். உலகத்தை படைனா அது விகாரமாக படைக்கப்பட்டது. விநாயக பெருமானை வணங்காமல் விகாரமாக படைக்கப்பட்டதுனால திருப்பி போய் சிவபெருமான்கிட்டே சொன்னாங்க, இணைய கிரகங்கள்லாம் ஒரே நிலையில் சுற்றுறது இல்லை, மாறி மாறி சுற்றுது, வெவ்வேறு திசைகளில் நிற்கிது, இது எப்படி உயிரினம் வாங்க முடியும்? நீயா விநாயகனை வழங்கலாம் போய் விநாயகனை வழங்கிட்டு படுறான், மறுபடியும் படறான்ட்டான். விநாயகர்கிட்ட போய் சொன்ன விநாயகத்துக்கு முனிக்கிட்டான் பிரம்மன். உள்ளே போய் வயிற்றில் போட்டால் அண்ட சராசரங்களும் எப்படி இருக்கின்றன பார்த்தாராம். பிறகு வெள்ளத்துக்கு போட்டாலும் அதுக்கு பிறகு அமைக்கப்பட்டது தான் இப்பொழுது உள்ள உலகம். அப்பொழுது தென் திசையில் ஒரு உலகம். இதெல்லாம் கதை சார், யார் சார் நம்பது? நீங்கள் சொல்லலாம், கதையாகவே இருக்கட்டும், காரணத்துக்கு வரும். காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது, காரியம் இல்லாமல் காரணம் இருக்காது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த தென்குளத்தாரை எவ்வாறு கூறுகிறார் உள்ளவர்கள்? நம்முடைய மூதாதையர்கள் இறந்து விட்டார்கள், மூதாதையர்கள் இல்லாமல் நாம் இல்லை, என்னுடைய தகப்பன் இல்லாமல் நான் இல்லை, என்னுடைய தகப்பன் அவருடைய தகப்பன் இல்லாமல் அவர் இல்லை. எந்த ஒரு தாயோ தகப்பனோ தன் குழந்தை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பான், நினைப்பவன் தான் தாய் தகப்பன், இல்லைன்னா அவன் தாய் தகப்பன் கிடையாது. தன்னுடைய குழந்தை நன்றாக வளர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், செல்வந்தனாக வாழ வேண்டும், அவன் எந்த துன்பத்தையும் அடையக்கூடாது என்றெல்லாம் சிந்தனை செய்பவன் தாயும் தகப்பனும், ஒரு நல்ல தாயும் தகப்பனும். அப்பேற்பட்ட நல்ல தாயும் தகப்பனும் தனக்கு உணவு இருக்கிறதோ இல்லையோ தன் மகனுக்கு மகளுக்கு கொடுப்பார்கள். தமக்கு உடை இருக்கிறதோ இல்லையோ, நல்ல உடை இருக்கிறதோ இல்லையோ பிள்ளைக்கு வாங்கி போட்டு ஆசைப்படுவார்கள். நமக்கு ஒரு செருப்பு இருக்கிறதோ இல்லையோ தன் பிள்ளைகளுக்கு தான் முதல்ல வாங்கி கொடுப்பான். எதற்காக இதை செய்கிறார்கள்? தன்னுடைய பிரதிநிதி தன்னுடைய பிள்ளைகள், அவர்கள் நன்றாக தாயக்கேடு கட்டு எக்கடி குட்டி சேவலானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும் சார். அந்த மாதிரி சொல்கிறவங்களை எத்தனையோ பேர் பார்க்குறான். நீயா என் மூட்டத்துக்கிட்டு இருக்க, நான் மூட்டத்துக்குனாலும் பரவாயில்ல சார், என் பையன் நல்லா இருக்கும். இதைத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைப்பார்கள். அப்படி நினைத்து உன்னை பெரிய மனிதனாக்கி விடுகிறார்கள். பெரிய ஐஐடி கம்பெனியில் வேலை பார்த்து 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்க வச்சுட்டார். அளவு பெரிய இன்ஜினியரிங் 6 லட்சம் மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்க வச்சுறாங்க. பெரிய டாக்டராக இருக்கிறாங்க, கலெக்டராக இருக்கிறாங்க. அவர்களுடைய உழைப்பிலே இவர்கள் வசதியாக வாழ்கிறார்கள். பிறகு தாய் தகப்பன் ஏதோ நோய் வந்து விடுகிறது, இறந்து விடுகிறான். அப்பொழுது இறந்து விட்டான். நாம் நன்றாக வாழ இவ்வளவு உதவிகளை செய்த நம்முடைய பெற்றோர்கள் அந்த தென்குளத்தோரில் வசிக்கிறார்களா இல்லையா என்பது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவர்களுக்காக நினைத்து வருடத்தில் ஒரு நாள் திதி செய்ய வேண்டும். அந்த திதி என்பது மற்ற ஏழை எலிகளுக்கு இல்லாதவர்களுக்கு ஒரு நாள் உணவு செய்வது, கொடுப்பது, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, படிக்க புத்தகம் இல்லையா நோட்டு இல்லையா வாங்கி கொடுக்கறது, இது திதியினுடைய கடமை. பூஜை செய்கிறது மந்திரம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். தன்னுடைய தகப்பனால் தன்னுடைய பெற்றோர்களால் நான் நன்றபடியாக வாழ்கிறேன். இந்த பெருமையை அவர்களுக்கு காட்டுவதற்காக அவர் இறந்த நாளில் ஒரு நாளை நினைத்து அமாவாசையோ அன்று திதி கொடுக்கிறேன். அவ்வாறு கொடுக்கும்போது பல அனாதை இல்லைகளுக்கு சோறு போடுறேன். இதெல்லாம் தர்மம்.
அப்படி உங்கள் அப்பா அம்மா இருக்கிறார்கள் இல்லை என்பது விட்டுவிடுவோம். நீ செய்ய தவறினால் நீ நன்றி கட்ட மனிதன். உன்னை வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி தனக்கு உள்ள உணவு கூட இல்லாமல் உன்னை வளர்த்தானே தகப்பன், அவனுக்காக வருணத்தில் ஒரு நாள் அவனை நீ நினைத்து பார்க்காதவன் நீ மனிதனே கிடையாது. இறந்து விட்டான், அவர் இருக்கிறார் இல்லை என்பது வேற விஷயம். சப்போஸ் இருக்கிறாரே என்று வைத்துக்கொள், நீ பாவக்காரில் சேருவாய். ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், மகாபாரதத்தில் ஒரு கதை, ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி போகிறார், யார் இந்திரனை பார்க்க போகிறார். இந்திரனை பார்த்து அவர் தசரத சக்கரவர்த்தி இந்திரனை பார்த்து எப்படியோ வாரா நம்மளை மாதிரி பேசுவார், ஞாயிற்றுக்கிழமை வேணால் போய் பார்த்துட்டு வரும் ஃப்ரெண்டு போகிறோம்னா அந்த மாதிரி அவர் போய் போய் பார்ப்பாராம். தசரத சக்கரவர்த்தி வந்தவுடனே அவன் உட்கார்ந்த இடத்த தண்ணி தெளித்து கூட்டி சுத்தம் பண்ணுவாரான், யார் இந்திரன். இந்த வில்லங்கத்தை யார் சொல்கிறது, இந்த மாதிரி செய்கிறாங்க, நீ வந்து உன்னை பார்த்துட்டு நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறான், ஒருத்தரை பார்க்க போகிறோம், போனவனே எப்படா போவான், அந்தனை கூட்டி விட்டு தண்ணியை தெளித்தா என்ன அர்த்தம், அதாவது தீட்டு ஒட்டிக்கிட்டான். சில பிராமணர் விட்டு இன்றையும் அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறது, அதெல்லாம் முட்டாள்தான். அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தியே தேவர்கள் அந்த மாதிரி பண்ணான். இதை வந்து நாரதர் சொல்லிடுறார், அயோத்தியாளன் தசரத சக்கரவர்த்தியை நீ போய் உட்கார்ந்தா நீ என்ன பாவம் செஞ்ச, உனக்கு தீட்டு அப்படின்ட்டு நீ வந்தவொடனே தண்ணியை தெளிச்சு கூட்டி விட்றான்றான். நீ எதுக்கு அவனை போய் பார்க்க போகிற, அவன் ஒரு ஃப்ரெண்டுன்ட்டு அவனாம் ஒரு நண்பனால் போட்டு கொடுத்துறார் நாரதர். இதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு மறுபடியும் தசரத சக்கரவர்த்தி போகிறார். அதே மாதிரி அவன் ஒளிஞ்சிருந்து பார்க்குறார், தண்ணி ஓடி கழுவுறான், கோவம் வந்தது. உடனே போய் இந்திரனை கேட்குறார், நான் என்ன பாவம் செஞ்சேன், நீ எதுக்கு என்னை தண்ணியை தெளித்து கூட்டி விடுறான்னு கேட்டவனும் அவருக்கு சொல்லுவேன். ஒரு மனிதனாகப்பட்டவன் மூன்று கடமைகளை செய்ய வேண்டும். மூன்று கடன் உண்டு ஒரு மனிதனுக்கு. ஒன்று புத்திர கடன், ஒரு புள்ள இருக்கணும், 63,003 மனைவிகள் உனக்கு இருந்தும் பிள்ளைங்கள் இல்லை, 63,000 மனைவிகள் இருந்தும் புள்ள இல்லை. இந்த புள்ள எதுக்கு இருக்கணும்னா, நீ இறந்த பிறகு உனக்கு திதி கடன் செய்ய ஆள் வேண்டாம், அப்படி இல்லைன்னா நீ புண்ணிய செய்தவன் கிடையாது, பாவம் செய்தவன், உனக்கு புள்ள இல்லைன்னா பாவம் செய்தோம். எனவே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க உனக்கு புள்ள இல்லை, 63,000 மனைவி புள்ள இல்லை, எனவே நீ பாவம் செய்த இருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பிள்ளைகள எதற்கு, பிள்ளைகளை பெறுதல் ஒரு அதிகாரமே வச்சுருக்கார், புதல்வரை பெறுதல் என்று ஒரு அதிகாரமே வல்லவர் படைச்சிருக்கார். பெற்றோருடைய கடமை என்ன, மகனுடைய கடமை, பிள்ளைகளுடைய கடமை என்னென்னு அதெல்லாம் பிறகு பார்க்கலாம் தொடர்ந்து. அப்புறம் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு வருடத்துக்கு ஒரு நாள் இந்த திதி கடன் நீ அவசியம் செய்ய வேண்டும். அப்புறம் தான் பிறகு அவர் தவன் வந்து மறுபடியும் பிள்ளைக பிறக்கிறதுனால தசரத சக்கரவர்த்தி. இது எதற்கு இந்த கதையை சொன்னேன் என்றால், பிள்ளைகளால் அந்த குடும்பம் நடத்துவான் தன்னுடைய மூதாதையருக்கு திதி கடன் செய்வோம், அதுதான் தென்குலத்தா. இந்த கடனை ஒரு மனுஷன் கண்டிப்பாக செஞ்சாலும், ரிஷிக்கடன், தேவர்கடன், புத்திரக்கடன், இந்த மூணு கடனும் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் உண்டு. நான் கடனே இல்லை சார், பல கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன், என் பேரை பிள்ளை வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டேன், அதனால் எனக்கு எந்த வித கஷ்டம் நினைக்காதே, கடன் இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு ரிஷிக்கடன், தேவர்கடன், புத்திரக்கடன், மூன்று கடன் கடன் இருக்குது. என்னன்னா ரிஷிக்கடன், அதாவது ரிஷிகடன் என்பது ரிஷிகள், ரிஷிகளுடைய வார்த்தைகளை நாம் இப்போ திருக்குறள் நாம் பறிச்சுட்டு பேசுகிறேன்னே. இந்த மாதிரி திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள், பிரபஞ்சத்தை ஏற்றாத பைபிள், குரான், அந்த மாதிரி அதை வாசிக்க வேண்டும். அதில் என்ன கூறியிருப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவ்வாறு நாம் படித்தால் தெரிந்து கொண்டால் இந்த கடன் தீரும். ஒன்று, தேவர்கடன் என்பது தேவர்கள் என்று சொல்கிறோமே, நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம், ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு தலைவன் உண்டு. நீர்னா அதுக்கு ஒரு தலைவன், காற்றுனா ஒரு தலைவன், ஆகாயத்துக்கு ஒரு தலைவன், அவர்கள் தான் தேவர்கள். அவர்களினால் தான் நாம் வாழ்கிறோம். வருஷா வருஷம் மழை பெய்யுது, விவசாயம் செழிக்குது, நம்ம தான் உயிரோடு வாழ்கிறோம். அப்போ அந்த மழையை வழங்க வேண்டும். வர்ண பகவான் ஒருத்தர் இருக்கிறார், வாயு பகவான் ஒருத்தர் இருக்கிறார், காற்று பகவான் ஒருத்தர் இருக்கிறார். எனவே இவர்கள்லாம் தேவர்கள், அதற்கு உள்ள தலைவன். இவர்களை வணங்க, அதாவது யாகங்கள், வேள்விகள் செய்ய வேண்டும். அக்னி மூலமாக அவர்களுக்கு நாம் புத்திரக்கடன்,
கடனை செய்ய வேண்டும். எல்லாம் போய் சார் எழுத்துணுங்க கொண்டு அக்னியில் கொட்டால் அவனுக்கு போய் சேருங்கிறது என்ன நிச்சயம்? நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அறிவாளிகள். காரணம் இல்லாமல் எழுதாம வேலை இல்லாமல் அதெல்லாம் எழுதி வைக்க மாட்டாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாங்க. அவர் கையில் என்ன பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? எத்தனை வருஷத்துக்கு கொடுக்க முடியும்? இந்த மக்கள் வரி பணம் கட்டணும். நான் சொல்கிற இல்லை, கட்டினா தான் அவரால் கொடுக்க முடியும். அதே போல் நம்ம கோயிலை கும்பிட்றோம், சாமியை கும்பிட்றோம், இப்போ வரணப்போ பொங்கலுக்கு விவசாய அதிகாரிகள்லாம் பொங்கல் நெல் விளையுது, அதை வச்சு பொங்கல் கும்பிட்றாங்க. அவள் வணங்குனாங்கன்னா அந்த நீங்கள் யாகங்கள் வழங்க கூட அவசியம் இல்லை. நல்லா மழை பெஞ்சுதா வண்ண போவானே எனக்கு உதவி செய்ய நன்றி, அந்த மாதிரி வணங்கினாலே போதும். இதுதான் அந்த தேவர்களுக்கு நாம் செய்கிற கடன். ரிஷிக்கடன், தேவர் கடன், புத்திரகடன். புத்திரக்கடன் என்பது பெற்றோர்கள் இறந்த பிறகு அல்லது தாத்தா பாட்டி இந்த மாதிரி இறந்துட்டால் அவர்களுக்குள்ள திதி கடன். ஏன்னா அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அவர்கள் அவருடைய ஜீன்ஸ் அணுவிலே தான் நம்ம எப்படி வாழை மரம் ஒன்றை காய் காய்ச்சின்னு வெட்டிட்டால் அதனுடைய கன்று வளர்கிறது, அது காய்ச்சிட்டா பிறகு அதனுடைய கன்று வளர்கிறது. அதே போல் அதனுடைய வம்சாவளி தான் நாம். எனவே இந்த வம்சாவளி இறந்தவர்களுக்கு திதி கடன் செய்ய வேண்டும். தென்குலத்தார் தெய்வம் அடுத்து சொல்கிறார். தெய்வம்னா யார்? தெய்வம் இருக்கிறதா, கடவுள் இருக்கிறதா? ஒரு கேள்வி வரும். பிரபஞ்சங்கள் கடவுள் என்றால் என்ன என்று முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்றால் என்ன முதலில்? உன்னால் எதை செய்ய முடியாதோ, உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன் தான் கடவுள். இன்னைக்கு கடவுளுக்கு பல பேர் பல அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. என்ன சொல்கிற கடவுளுக்கு நம்ம அல்லாங்கிறோம், இயேசுங்கிறோம், சிவபெருமானுங்கிறோம், நீ என்ன பேரை வைத்து வேணாலும் கூப்பிடு, அதில் தவறில்லை. கடவுளுடைய தன்மை என்ன? தன்மையெல்லாம் வர்ணிக்க சொல்ல முடியாது, பட் தன்மை என்ன? உன்னால் எதை செய்ய முடியாத நம்மளால் என்ன சார் செய்ய முடியும்? ஒரு மனிதன் நான் அதை கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டு பேச்சு வேணாம். எக்ஸாம்பிள் இந்த கிளிப்பு. இந்த கிளிப்பை நீ உன்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியுங்க. எதனால்? மற்ற மூலப்பொருளை கொண்டு இருக்கிற பொருளை எடுத்து உன்னால் செய்ய முடியும். நீனால் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியுமா? ஒரு டம்ளர் தண்ணியை உன்னால் உற்பத்தி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மனிதனால் முடியாது. இருக்கிறதை தண்ணியை வேணால் ஆவிப்படுத்தி ரெண்டாக பிரிக்கலாம். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தா தண்ணி ஆகும். கட்சிச்சுக்கோ, ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, சேர்த்திங்கன்னா தண்ணி ஆகும். அந்த ஹைட்ரஜனை உன்னால் உருவாக்க முடியுமா? ஆக்சிஜனை உன்னால் உருவாக்க முடியுமா? அது முடியாது. ஹைட்ரஜனை இருக்கிற பொருளை உன்னால் செய்ய முடியும். ஒன்றும் ஒன்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை எவனோ ஒருவன் செய்திருக்கிறான், அவன் தான் கடவுள். எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன் தான் கடவுள். அடுத்து அது இல்லாமல் காற்று இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா? நிலம் இல்லாமல் வாழ முடியுமா? தண்ணியுள்ளே இருக்க முடியுமா உன்னால்? புரியுங்களா? நிலம், நீர், காற்று, தீ, ஆகாய, நெருப்பு இல்லாமல் வாழ முடியுமா? சூரிய ஒளி இல்லாதுன்னா பிரபஞ்சங்களை தாவர இனங்கள் வாழுமா, வளருமா? தாவர இனம் வளர்ந்தால் அதுக்கு சூரிய ஒளி வேணும், அப்போ அது ஒரு கடவுள். இதெல்லாம் யார் படைச்சது? எவனோ படைத்திருக்கான். அது இயற்கையாக வைத்திருக்கிறோம். அதைத்தான் நாம் கடவுள் என்று வணங்குகிறோம். அவ்வொரு மத கொள்கைக்கு ஏற்ப ஒருவர் அல்லாஹ் இயேசு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இயற்கையிலே பிரபஞ்சங்கள் பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களும் மனித உயிர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டன. இதை யாரோ ஒருவன் படைத்திருக்கிறான் அல்லது இயற்கையாக படைத்திருந்தாலும் அது கடவுள் என்று வணங்குவதுதான். அதைத்தான் சொல்கிறார் தென்குலத்தார் தெய்வத்தை வணங்கு. தெய்வம் என்றால் நீ அல்லாவோ இயேசுவோ சோபோ எவ்வளோ வேணாலும் வணங்கு. இருக்கிறான் என்பதை ஒரு வணங்கு. வணங்கு சுவை வழி ஒரு ஓசை நாற்றம் என்னும் 5 வகை தெரிவான் கட்டே உலகம் பார்வையில் போகிறோம். பிரபஞ்சங்களை பார்த்தா சொல்வார் அது. தன்மாத்திரையிலிருந்து, நீரிலிருந்து, நெருப்பு, தீ, காற்று, ஆகாயம், இதெல்லாம் மனித உடம்புக்குள் இருக்கும். வெப்பம் இருக்கும், நீர் இருக்கும், மூச்சு காற்று இருக்கும். புரியுங்களா? இது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சங்கள் எப்படி வாழை கன்று ஒன்று அதனுடைய சாயலில் அப்படியே கன்று தோன்றுகிறதோ, இந்த பிரபஞ்சங்களின் தோற்றம்தான் மனிதன். இந்த பிரபஞ்சங்களின் தோற்ற கலவை தான் மனிதன். எனவே பிரபஞ்சங்களில் உள்ளது தான் மனித உடம்பிலும் இருக்கிறது. புரியுங்களா? இதை எவன் ஒருவன் தெரிந்து கொள்வதனாலும் அவன் கட்டுப்பாட்டிலே இந்த உலகம் இயங்குகிறது. அவன் யார் என்றால் முற்றும் திறந்த முனிவர்கள் என்பார். முற்றும் திறந்த முனிவர் கடவுளோடு கலந்தவர்கள். எப்படி ஆற்றுத்தண்ணில் கடலில் கலக்குதோ அதே போல் முற்றத் திறந்தவர் நான் எனது என்ற பற்றை விட்டவர்கள் கடவுளோடு கலந்தவர்கள். அவர்கள் சொல்வது தான் வேதம், அவர்கள் சொல்வது தான்
அறத்தின் வழி. இப்பொழுது அறத்தின் வழியை வல்லுவெருமான் கூறிக்கொண்டிருக்கிறார். வல்லுவெருமான் கூட நான் கூறுறேன் ஒன்று நீங்கள் நினைக்காதீங்க, வல்லுவெருமான் சொன்னதை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். சரி, இப்பொழுது தென்குலத்தார் தெய்வம் சொல்லியாச்சு. தென்குலத்தார் தெய்வம் விருந்து அப்படிம்பார். மூணாவதாக விருந்த சொல்லுவார். விருந்து என்றால் என்ன? இன்றைக்கு விருந்து என்றால் நாம் எல்லாரும் ஜாலி, என்டர்டைன்ஸ். நீ பிறந்த நாள் பொண்ணுக்கு அங்கே நம்ம ஊரில் சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புரோட்டா எல்லாம் கிடைக்கும். வாங்க, இது பேர் விருந்தா? இது விருந்தே அல்ல. விருந்து என்றால் அதாவது தன்வழி பொருட்டு விருந்தோம், அதாவது உறவினர்களை கூப்பிட்டு விருந்து வைப்பது உண்டு. அதில் ரெண்டு வகை இருக்குது. எவ்வளோ ஒருத்தன் தெரியாதவன் வீட்டில் வந்துட்டானா அவனுக்கு நீ சொல்லப்படும், உன் தகுதிக்கு ஏற்ப போடணும். நீ போடுறது விருந்து உடனே சரக்கு வாங்கி கொடுக்கறது, பிரியாணி வாங்கி கொடுக்கறதெல்லாம் விருந்து கிடையாது. இன்முகத்தோடு முதல்ல கொடுக்கணும். அறவழி சேர்த்த பொருளாக இருக்க வேண்டும். நீ தர்மத்தோடு பொருளை சேர்த்து அந்த தர்மத்தோடு சேர்க்கிற பொருளை இன்முகத்தோடு இல்லாத ஒருவன் வந்து விட்டால் உனக்கு தகுதிக்கு ஏற்ப இல்வாழ்க்கை உன் பொருளாதாரத்துக்கு ஏற்ப அவனுக்கு விருந்து வழங்க வேண்டும். பழைய சோறை போட்டு வெங்காயத்தை உரிச்சு வச்சாலும் அது விருந்து தான். நல்லா புரியும். உண்மையான மன மகிழ்வோடு அதை கொடுக்க வேண்டும். நான் சொல்றது அதுதான் விருந்துங்கிறார். விருந்து என்றால் இன்னைக்கு வெள்ளக்காரம் கொண்டாடுறது மாதிரி பாட்டு ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் கிடையாது. வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரனை பார்த்து இந்தியாவில் இந்த மாதிரி வந்துடுச்சு. 75% வந்துட்டு நீ பார்ட்டின்னா தண்ணி இல்லாத பார்ட்டியே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அன்றைக்கி தண்ணி இல்லாத பார்ட்டியே கிடையாது. அதை சொல்லவில்லை. விருந்து என்பது மனமகிழ்வோடு அறவழியில் சேர்த்த பொருளை, அறவழி தர்மத்தில் சேர்த்த பொருளை நன்னாருக்கு நல்லவருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போடாதா? அதனால் பாவந்தான் உனக்கு வரும் பாரு. நீ பார்ட்டி வைக்கிறேன்னு ஒரு திருட்டு பய முடிச்சு வைக்க முள்ள மாதிரி எல்லாரையும் கூட்டி என் வீட்டில் பார்ட்டி வாடா அப்படின்னு சொல்லிட்டு அது பாவம் தாண்டா செய்வேன். நன்னாருக்கு முக மகிழ்வோடு அதை கொடுக்கணும். உண்மையான பசி உள்ளவனுக்கு கொடுக்கணும். அதுதான் விருந்துங்கிறார். தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கர் உறவினர்கள். அடுத்து பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடையின் ஒரு குறவர்கள் ஏதிலார் ஆற தமர் பசிப்பார். பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடையின் ஒரு திருக்குறள். அதாவது ஒக்கல் என்றால் உறவினர்கள். உறவினர்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குடும்பத்தில் அண்ணன் தம்பி 4-5 பேர் இருப்பாங்க, அக்கா தங்கச்செல்லாம் இருப்பாங்க. இதில் யாரோ சில பேர் மிக வசதியாக இருப்பார்கள். ஒரு குடும்பத்தை ஒருத்தன் ஏழையாக இருப்பான். சில பேர் ஒரே குடும்பத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பான், ஒருத்தன் ஏழையாக இருப்பான். இது ஊழ்வினை. அவன் செய்த கர்ம புண்ணியங்களுக்கு ஏற்ப நடைபெறது. சோசமின் சுந்தரம் தான் சொல்வார், என் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான் தமிழ்நாட்டில், அவன் தம்பி பம்பாயில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் பார். அது அவன் செய்த உள்வினை. ஏன் ஒரே அண்ணன் தம்பி தானே, இவனும் வசதியாக இருக்கணும், அவனும் வசதியாக இருக்க வேண்டியான். இது அவன் செய்த கர்ம நினைப்பார். அதாவது ஒக்கல் உறவினர்களிலே ஒருவன் பணக்காரனாக வாழ்ந்துகிறான், தன்னுடைய அவனுடைய கர்ம விலை அல்லது ஊழ்வினையால் ஏதோ ஒரு காரணத்தினால் அவனுடைய உறவினர்கள் வறுமைப்பட்டு வாழ்வார்கள். அந்த மாதிரி வறுமைப்பட்டு ஒருவன் வாழ்ந்தால் நீ பணக்காரனா வசதியான அவனை மேம்படுத்திருக்கிற எண்ணம் என்றும். அதுதான் ஒக்கல் உறவினர்கள். அதாவது அந்த குரல் இப்போ சொன்னால் மறந்து போச்சு அது அடுத்தது எனக்கு. சரி, அது அதுதான் ஒக்கலுங்கிற உறவினர். தன்னுடைய உறவினர்களை பாதுகாக்க வேண்டும். அதாவது தம்மை விட்டு விட்டு தான் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்காதெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு அள்ளி கொடுப்பான். அதான் உனக்கு 10 லட்சம் நீ பிஸ்னஸ் பண்ணுறியா, இந்த மாதிரி பண்ண நல்ல வசதியாக வந்துடலாம்னு கொடுப்பான். ஆனால் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் அவன்கிட்டே வேலை பார்ப்பாங்க, இல்லை வேறு இடத்துல ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ அவனுடைய கர்மனுக்கு ஏற்ப வேலை பார்த்துருப்பான். முதலே உன் உற்றாரை பாதுகாக்க தகுதி இல்லாதவன் நீ எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தால் உனக்கு அறத்தினால் புண்ணியம் கிடையாது. நீ எவ்வளோ தர்மம் செஞ்சாலும் அதில் புண்ணியம் கிடையாதுன்ற. உன்னோட கூட பிறந்தவன் வாழ்ந்தவன் அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரி இவர்களை பாதுகாக்க தெரியாத நீ மற்றவர்களுக்கு 10 லட்சம் கோயிலுக்கு கொடுத்தான்னா அதனால் புண்ணியம் வந்துடுமா? வரவே வர ஒரு காலம். எழுதியிலார் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. ஒரு திருக்குறள். முட்டாளுக்கு பணம் வந்துச்சுன்னா, ஒரு குடும்பத்தில் பெரிய பணக்காரனாக இருக்கான்னு சொன்னானே அண்ணனோ தம்பியோ, முட்டாளுக்கு பணம் வந்துட்டாரு
எழுதியார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்றக்கடை. குற்றாலுக்கு பணம் வந்துச்சுன்னா அவங்களோடு கூட பிறந்தவன் சம்பந்தமே இல்லாதவன்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். உற்றார் உறவினர் பட்டினி கிடப்பார். இதுதான் சொன்னார் ஒக்கல். பெண்குளத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் தானினும் ஐம்புல தோரம்பல் தலை. அடுத்து என்ன தாம்புலம் தானின ஐம்பல். நீ திருவள்ளுவர் சொன்னார்னு பதினோரு விதமான கடமைகளையும் நீ செய்து விட்டு நான் போண்டியா பெட்டையா ஏழையா பெட்டன்னு சொல்லாதே. நல்லா புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொல்றார் நான் கல்யாணம் பண்ணிவிட்டானா பதினோரு விதமான கடமைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் செய்கிறேன் சார் சொல்கிறேன். இந்த செய்கிற கடமைகளை எப்படி செய்ய வேண்டும்னா முதல்ல பழியஞ்சி பொருள் சேர்க்க வேண்டும். அதுக்காக திருடி கொலை செஞ்சு பார்க்கறது, பான் பராக்கு விற்கிறது, ஒயின் ஷாப்பில் தண்ணி வாங்கினு தெரியாமல் வைக்கிறது, இப்படியெல்லாம் சம்பாதிச்சு கொடி சொன்னாருக்கான்னு வச்சுக்க. இதனால் நீ ஒரு புண்ணியம் செஞ்ச தர்மம் பண்ணால் கூட உனக்கு பாவம் தான் சேருங்கிறார். அதை வாங்கி சாப்பிட்றவனுக்கு புண்ணியம் சேரும், உனக்கு பாவம் தான் சேரும் பார். நான் சொல்ல புரியுங்களா? அதே போல் தான் என்ன இப்பொழுது நீ தர்மம் செய்ய இந்த பதினோரு கடமைகளை செய்ய வேண்டும். முதல்ல மூணு சொல்லிட்டாரு, பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தர், சன்னியாசி, மூணு பேருக்கு உதவி செய்யணும். அப்புறம் துறந்தார் துவாதார் இறந்தார் மூணு ஆறு பேச்சு. தென்குளத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் எனும் ஐம்பலத்தார் ஓம்பலத்தை ஓம்பலத்தில். இப்போ தான் எனும் ஐம்பலத்தார் ஓம்பலத்தலை என்பது வள்ளுவர் சொல்கிறார்னு சொல்லிட்டு நீ பதினோரு கடமைகளை செய்கிறேன் என்று சொல்லி நீ எல்லாத்தையும் செஞ்சு போண்டி ஆகிடாத, ஆள் வீணாப்படாத. அதாவது தன்னுடைய உழைப்பிலே வருமானத்திலே ஆறில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடு. நீ கொடுத்தாலும் கொடுக்காத 12 கடமைகள் அல்லவா அப்படிம்பார் பரிமேலகர். வரி கட்டணும் அரசனுக்கு, இந்த தொழிலையே பரிமேலகர் அப்படிம்பார். அவர் ஏன் சொல்லணும்னா நீ வரி கட்டணும், கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் கவர்மெண்ட் உன்னிட்டு புடிங்கிறோம், அதனால் அதை சொல்லணும்னு அவசியம் தான் அவரே நிப்பாட்டிட்டார். 12 கடமைகள் செய்ய வேண்டும் ஒரு மனிதன், அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்தலை நீ ஏமாத்திக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு கவர்மெண்ட்டு பார்த்து பிடிங்க மொத்தமாக பண்ணிக்கிறோம். அதனால் அதை சொல்லலாம். இந்த 11 விதமான கடமைகளை நீ செய்ய தயாரா, திருமணம் செய்யலாம். இந்த 11 விதமான கடமைகளை செய்ய நீ என்ன செய்ய வேண்டாம்? 32 அரை மணி நேரம் வீடியோ முடிச்சிடலாம் சார். இந்த ஒரு குரலோடு முடிப்போம், அதை பார்க்கலாம். பழி எஞ்சி பார்த்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வலி எஞ்சில் எஞ்சான்றும் இல். என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, நீ இவ்வளோ கடமை செய்யணும்னா பழி எஞ்சி பொருள் சேர்க்கக்கூடாது. மற்றவர் இழிவுபடுத்த நம்ம பொருள் சேர்க்கணும். அவனா மோசமான ஆரிய பெரிய திருட்டு பைய கொள்ளக்காரையா, இவ்வளோ லாபம் வச்சு விற்கிறான், தெரியாமல் பிளாக்கில் தண்ணி வாங்கி விற்கிறான், சிகரெட்டு விற்கிறான், கஞ்சா கடத்துகிறான், இப்படி எல்லாம் நீ சம்பாதிச்சிட கோடி சொன்னாயில்ல ஏதோ ஒரு வகையில் கெட்ட வழி. பழி அஞ்சு பொருள் சேர்த்து அந்த பொருளினால் தர்மம் செய்யக்கூடாது. இந்த 11 கடமையும் செய்யணும், அறத்தோடு தர்மத்தோடு சேர்த்த சொத்தை தான் நீ செய்யணும். நீ தர்மம் இல்லாமல் நேரில் திடியோ கொள்ளையடிச்சோ கொலை பண்ணியோ சம்பாதிச்சுட்டு அந்த காசில் தர்மம் செய்தால் நீ பாவக்கணக்கில் சேர்க்கப்படுவாய். 13 அடுத்த கொள்ள, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. அன்பு என்பது பண்பு, நன்றாக புரிந்திருக்கலாம். கணவன் மனைவியிடத்தை அன்பு காட்ட வேண்டும், இது பண்பு. அறன் என்பது பயன். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் தர்மம் செய்கிறார்களா அறம் செய்கிறார்களா அது பயனை கொடுக்கும், இன்மை பயன் மறுமை பயனை கொடுக்கும். அது என்ன என்பதை நாளைய மற்றைய 4 குரலாகட்டும், நாளைய தினம் மற்ற 6 குரலை பார்க்கலாம். அதாவது இல்லறத்தை இல்லறவியல் என்று தொடங்கிவிட்டு இல்லறம் இல்வாழ்க்கை என்று தொடங்குவார். ஒரு மனிதனாகப்பட்டவன் 11 கடமைகளை செய்ய வேண்டும். குடும்பம் நடத்துவோம், தனி மனித வாழ்க்கை பொது மனித வாழ்க்கை என்று சமுதாயத்தை பிரித்தார்கள். தனி மனித வாழ்க்கையிலே பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், குடும்பம் நடத்துவான், வானப்பிரஸ்தன், அப்பா அம்மா, பிறகு சந்நியாசம். இப்பொழுது குடும்பம் நடத்த நீ தொடங்கிவிட்டாயானால் மற்ற ஊர்களுக்கும் துறவிகளுக்கு பிரம்மச்சாரிக்கு அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கெல்லாம் 3 பேருக்கும் உதவி செய்யணும். அது மாதிரி துறந்தார் தூவாதார் இறந்தார் எல்லாருக்கும் நீ உதவி செய்யணும். தென்குளத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் தானையன ஐம்பலத்தார் ஒம்பத்தலை, இவற்றையெல்லாம் பழியஞ்சி பொருள் சேர்த்து நீ செய்ய வேண்டும். இவ்வாறு செய்ய தொடங்கினால் உன்னுடைய இல்வாழ்வான் இல்வாழ்க்கை வாழ்க்கையின்
கடவுளடை செய்ய, அதாவது தேவர்கள் அடுத்த மறுமை பயனிலும் பயன் கிடைக்கும் என்கிறார். மறுமை பயன் என்பது இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்கிறோம், மறுமையிலே தேவர்களாக வாழ்கிறோம். இப்பொழுது சொன்னே தேவர்கள் என்றால் இந்திரனுக்கு இந்திரர்கள் தேவர்கள் என்று சொல்கிறேனே, அந்த மாதிரி ஒரு பதவி அங்கே எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்கும். அதையும் தாண்டி வீடு பெயர் கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் என்னென்ன வள்ளுவர் கூறுகிறார் என்பதை நாளை குரலில் பார்க்கலாம். நன்றி மாணவர்கள், நன்றி வணக்கம். பார்க்கும் மாணவர்கள் சப்ளை செய்யுங்கள். இது பொழுதுபோக்கு அல்ல, வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவப்பெருமான் கூறியிருக்கிறார். அதனுடைய கருத்து எந்த அளவுக்கு இருக்கிறது பரிமேலழகரை வரை, யாரும் பரிமேலழகர் உரையெல்லாம் படிக்கிறதில்ல. இந்த ஒரு குரலை சொன்னாலே யாரும் தெரியாது. இப்போ முதல்ல சொல்ல அறம் செய்யணும் வேணுன்ட்டு, இல்வாழ்வான் என்பான் இயல்படியாக மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை அப்படின்னா என்னன்னு எவனுக்கு தெரியும்? அதுக்கு என்ன விளக்கம் என்பதை தெரிந்து கொண்டால்தான் இந்த குரலின் பெருமை தெரியும். இதையெல்லாம் நான் படித்த காலத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை இந்தியாவில். அதற்கு முன் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன் இருந்தார்கள், தற்போது அவர்களும் கிடையாது. இப்பொழுது வாழ்க்கை பொதுவாக பொருள் சேர்ப்பது தான் வாழ்க்கை, தர்மம் அறம் செய்வது வாழ்க்கை அல்ல என்ற கருத்துக்களுக்கு தற்கால இளைஞர்கள் வந்துவிட்டார். எப்படியோ 50% வாழ்க்கைக்கு வேணால் பொருள் தேவை, செல்வம் செய்யணும், இது இருந்தால் தான் வாழ முடியும், இதை ஏன் தர்மம் செய்யணும், அறம் செய்யணும், அவனுக்கு பாதி கொடுத்தா நம்ம சொத்தில் குறையுமே அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. ஏன்னா மனித பிறப்பு கொஞ்ச காலம்தான், வாழும் காலம் கொஞ்ச காலம், சில்நாள் சில்பணி சிற்றறிவு கிடையாது, வாழ்கிற காலமே கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் தர்மத்தோடு வாழ்ந்தால் நமக்கு பேரின்பமாகிய வீடு பெயர் கிடைக்கும், கடவுளை அடைத்த கிடைக்கும். எனவே தான் என்னால் முடிந்தவரை, எனக்கு முடிந்த அளவுக்கு திருக்குறள் தெரிந்த அளவுக்கு புரிந்த அளவுக்கு பரிமேலழகரை உரையை விளக்கி கொண்டிருக்கிறேன். பார்க்கும் மாணவர் சப்ரி செய்யணும். நன்றி மாணவர், மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.